என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பாட்டு வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா பாட்டு வர்றதுக்கு இல்லைங்க, நான் பாட்டை பார்க்கறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஓகேங்களா, ஒரு கடைசி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான பணி வந்து அழைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். வளவளன்னு பேசாமனா பாட்டு கேட்ட உடனே நமக்குள்ளார ஏற்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாம் டைம் கேட்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, வா சூப்பராக இருக்கடா அப்படின்னு தோணுச்சு. மூணாவது டைம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செம்மையாக இருக்கடா அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதான் அந்த பாட்டோடைய ஒரு மேஜிக்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே முதல் தடவை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் ரெண்டாவது கேட்கும்போது கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் பிடிக்கும். மூணாவது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து இது ஒரு ஃபேவரட் சாங்காக எல்லோருடைய மனசுக்குள்ளும் அப்படியே தங்கிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, முதல் முறையாக நம்ம விக்னேஷ் சிவன் சார் இது மாதிரியான ஒரு தாய்மை உணர்வோடு கூடிய ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அனுபவத்தை, அதாவது அவருடைய வயசுக்கு மீறிய ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அம்மாவோட நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பாடலை வந்து உருவாக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நல்ல வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா மியூசிக் வந்து சொல்லியாகணும், நிறைய இடங்களில் நம்ம ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம யுவன் சங்கராஜா சார். கேட்கும்போது அந்த வரிகளை எந்த விதத்துலையும் வந்து கெடுத்துடாமல் பின்னணி இசை அமைச்சது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த பாட்டுக்கு. ஏன்னா எப்போவுமே அதுதான், நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய இந்த ரிவ்யூவிலே, நம்ம முத்து ரிவ்யூ சேனலில் நிறைய பாடல் ரிவ்யூவில் சொல்லும்போது கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு பாடலுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல வரிகளில் அமைகிற பாட்டுக்கெலாம் பாட்டு வரியை கெடுக்காமல் பின்னணி இசை பிஜிஎம் போட்டாலே அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பான முறையில் நிச்சயமான ஒரு பாதி ஹிட் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிடும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம யுவன் சங்கராஜா சார் சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமே விஷுவல் தான். அனிமேஷன் அவ்வளோ தரமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த குழுவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய பாராட்டுகள். இனிமேல் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு அந்த சீனரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன், மீனுக்கு மேலே யானைகள், யானைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து அடுத்தடுத்து எல்லாமே பறவையிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த தாய் பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்தையுமே காமிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது இன்னும் இந்த பாட்டோட நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க, செகண்ட் ஹாஃப்ல, அதாவது ரெண்டாவது சரணத்தில் வர வரியும் சரி, பிஜியும் சரி, மியூசிக்கும் சரி, அப்புறம் நம்ம சிக்ஸ்ரீராம் சாருடைய குரல் உலகமும் சரி, எல்லாம் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது. நம்மளை மட்டும் ஏதோ ஒன்று பண்ணல, ஒட்டு மொத்தமாக வந்து ஒன்று செய்ய போகுது. அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா. உன் வாசம் ரைட்டு, உன் வாசம் எனக்கு வலிமை தரும், உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும், உன் வாழ்க்கையின் மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே, ஒரு தோல்வி என்னை தொடும் போது என் தோளை வந்து தொடுவாயே, நீ தொட்டதுமே துலங்கிடுமே எல்லாம் மாறுமே, விடுமுறையே இல்லாமல் அப்படின்னு போயே தாய் வேலை செய்கிறாய் அந்தந்த வரிகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அம்மா அம்மான்னு சொல்லி முடியும். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அப்படி பாடிட்டே போனால் ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும், பிறகு உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நிப்பாட்டேன். அந்த அம்மா அம்மான்னு முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய வரிகள் அப்படிங்கிறது நிஜமாலுமே ஒவ்வொரு தாயை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய மனசில் அப்படியே வந்து நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு வரியாக இருக்கும். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஏதோ ஒன்று செய்ய போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, எல்லோருடைய மொபைலையும் ரிங்டோனா, அதாவது நம்ம தாயை பற்றி ஒரு பாட்டை வந்து ரிங்டோனா வைக்கிறோம்டா அப்படின்னு முடிவு பண்ண ஒவ்வொருடைய மனசுலையும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வார்த்தை இனிமேல் இந்த வார்த்தைகளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பான முறையில் இதுதான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை காலட்டியூனா, இப்போ நம்ம சொன்ன இந்த வரியில் வந்து காலட்டியூனா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் காலட்டியூன் பிச்சுக்க போது நிறைய பேருடைய
முக்காவாசி பேருடைய, அதாவது அம்மா விரும்பக்கூடிய அம்மாவுடைய பாட்டை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருடைய மொபைல்லையும் இந்த பாட்டு தான் வந்து காலட்டினா இருக்க போகுது இனிமேல். ஸோ அதில் எந்த மாற்றத்தையும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வரியில் வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. அதே நேரத்தில் குரல் வளம் எல்லாமே வந்து இதில் வந்து சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நம்ம ஈர்த்த ஒரு விஷயம் அப்படின்னா, அதான் ஈர்த்த ஒரு விஷயம் நினைக்கிற விட அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃபீல் வந்துச்சு. அது என்ன ஃபீல் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஏகே சார், நம்ம அஜித் சாரை கடைசியாக ஒரு நாலு ஷாட்டில் வந்து காமிக்கிறாங்க இல்லையா, நாலா மூணா நாலு ஷாட் இருக்கும், நாலு ஷாட்டில் வந்து நம்ம அஜித் சார் வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து அவர் அழகாக இருக்கிறாரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா ரிவியூவில் நம்ம பண்ணுறது தான். பட் உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமாக டக்குன்னு வந்த ஃபீல் என்ன அப்படின்னா, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. அந்த பாட்டில் நம்ம ரஜினி சார் வந்து அம்மாவை வந்து அப்படி பணிவிட பண்ணுவாங்க அம்மாவுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல், இந்த அம்மாவை பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு அந்த அம்மாவோட மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு முக அமைப்போட இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த ஒரு ஞாபகம் வருது அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய நம்ம அஜித் சாருடைய அந்த ஸ்மைல் அப்படிங்கிற அது ஒரு அந்த பாசம் கலந்த ஒரு பார்வை இல்லையா, அது அந்த டிராயிங்லேயே நமக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வே ஆகுது. ஸோ உண்மையிலேயே ரியாலிட்டிலையும் அந்த ரியலாக வரக்கூடிய சீன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிஜமாலுமே இந்த சாங் வந்து ஒரு எமோஷனில் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு இடங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ள உருவாயிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் தான். நெக்ஸ்ட்டு, இதை வடிவமைத்த ஹெச் வினோத் சாருக்கு நம்ம வந்து பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திறமை தான். நெக்ஸ்ட், இந்த பாட்டில் வந்து குறையிலே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்னதாக ஒரு சில குறைகள் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நம்ம வந்து ப்ரொமோ வீடியோவில், இந்த சாங்குடைய ப்ரொமோ வீடியோவில் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சின்ன நெருடல் இருக்குது. அது வந்து சாங் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சாங் கேட்டுட்டு அந்த ஃபீல் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன அப்படின்னாக்கா, பாட்டுடைய ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த முதல் லைன் இருக்குல்லையா, அதில் வந்து முதல் முகம் நீ அப்படின்னு வருது இல்லையா, நான் பார்த்த முதல் முகம் நீ அப்படின்னு வருதுல, அந்த முதல் முகம் நீ அந்த மூணு வேடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மியூசிக் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி, அந்த மியூசிக்னா அந்த ராகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருக்குது. ஸோ யுவன் சங்கர் ராஜா சார் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கூட வச்சுருந்துருக்கலாம், அது வந்து அவருடைய க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம். பட் நமக்கு வந்து கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு அறிமுக இசைக்கலைஞர் கொடுத்த மாதிரியான ஒரு இசை, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு, லாஸ்ட்டில் ஒரு லைனு, உன் வாசம் எனக்கு வலிமை தரும் அப்படின்னு இல்லையா, அதில் உன் வாசம் எனக்கு வலிமை தரும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்ட உடனே ஏதோ ஒரு பீட்டு வந்து எனக்கு லைட்டாக இதாகிடுச்சு. அந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஒரு அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. இது என்னன்னா, அதாவது ரெண்டாவது வரி வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட், ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, ரெண்டாவது வர வேண்டிய வரி வந்து ஃபஸ்ட்டே வந்த மணிக்கு ஒரு ஃபீலாக வந்து இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அதில் வந்து டியூன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. மற்றபடி வந்து மிகப்பெரிய நிரல் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் இந்த நிரல் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, முதல் முறை கேட்கும்போது தான் இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது முறை மூணாவது முறை கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரி, நெக்ஸ்ட் பிஜிஎம், அதெல்லாமே வந்து சிற்றினம் சாருடைய குரல் எல்லாமே சேர்ந்து கேட்கும்போது அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே அந்த நெருடலும் சேர்ந்து மெல்ட் ஆகி போச்சு, நம்மளோடு சேர்ந்து அந்த நெருடலும் மெல்ட் ஆகி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய வரிகளில் வந்து எந்த சைட்லாம் எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா, பெருசாக எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்து வரல, எல்லாமே வந்து எளிமையான வரிகளாக வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரிக்கு, அதே நேரத்தில் ஆத்மாத்மா உள்ளக்கிருந்து எழுதுன மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எந்த இடத்துல வந்து சின்ன நெருடல் இருந்தது அப்படின்னாக்கா, அதுவும் இந்த வரி தான், உன் வாசம் எனக்கு வலிமை தரும். அந்த இடத்துல வந்து எனக்கு உன் வாசம் எனக்கு வலிமை தரும், உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ வலிமை வீரம் இந்த ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு வேற்றுமையான வரி வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாசம் வார்த்தை ரெண்டும் வேற வேற தான். ஸோ உன் வாசம் எனக்கு வலிமை தரும், உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து ரெண்டுமே வந்து வேற வேறைய பார்க்கல, பர்டிகுலராக நான் பார்க்கல. ஸோ இந்த தமிழ் மீது அதிகமான தமிழை வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறவங்க, அதாவது படித்தவங்க, ஓகேங்களா, நான் வந்து அவ்வளோ படி அப்படி சொல்லிக்குவேன்னா இல்லைன்னா என்ன தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியுமா அப்படின்லாம் கேட்காங்க, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது ஓகேங்களா.
தமிழ் பத்தி அதிகமா தெரிஞ்சவங்களுக்கு இது பத்தின இலக்கணம் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு வித்தியாசம் தெரியலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நானும் விசாரிக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. விக்னேஸ்வரன் சார் எழுதிட்டதுனால இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை பத்தி நான் ரிசர்ச் பண்றேன் ஓகேங்களா. இதனால ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு வேற வேற வார்த்தைகளாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு சின்ன நெருடலாக இருந்தது. ஏன்னா பார்த்தவரை கேட்டவொடனே நமக்கே வந்து ஏன் ரெண்டே ஒரே வரி ஒரே அதாவது ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தையே வேற வேற வார்த்தையை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு உண்டாச்சு. ஸோ அதுதான் ஒரு சின்ன குறையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பற்றின உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தெளிவான விளக்கம் வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாத்தியர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா கதாசிரியர்ஸ் முக்கியமாக ஓகேங்களா, எழுத்தாளர்கள் இருக்காங்க. அந்த எழுத்தாளர்கள்கிட்ட கேட்டோம்னாலே டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இலக்கியவாதிகள் எல்லாத்தையும் கேட்டு நான் உங்களுக்கு வந்து அதுக்கான விளக்கம் வந்து கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய இது மாதிரி பேசுனா பேசிட்டே போகலாம். இன்ச் பை இன்ச்சு நம்ம பேசுனா 4.5 நிமிஷம் சாங்க 4.5 மணி நேரம் கூட பேசலாம். பட் நம்ம இதோட நிறுத்திக்குவோம் ஓகே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து கொடுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ரசிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. 1000 பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒரு 50 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள். 2000 பேர் வியூஸ் போகுதுன்னா ஒரு 100 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ.ஆர்.எம். முத்து.